ஹாய், ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தூர் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். வெளியே நம்ம போக முடியாதுனாலும் நம்ம வீடுகளிலிருந்து நிறைய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். விசேஷமாக ஒருவேளை இந்த குவாரண்டைன் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம், ஆனாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை துதிப்பதற்கு நாம் பழகியிருக்கிறோம். ஜெபிப்பதற்கும் வேதங்களை தியானிப்பதற்கும் குடும்பங்களோட நேரங்களை செலவழிப்பதற்கும் நம்ம பழகியிருக்கிறோம். ஆகவே சூழ்நிலை எப்படி வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை நாம் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் நேரம், இது வந்து ஒரு பேஷன் வீக், சபை சரித்திரத்தில் சொல்லப்படுகிற ஒரு காலம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆண்டுடைய ஒரு ஃபியூ மினிட்ஸ் வர்ஷிப் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு டிவோஷன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கேட்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து என்ன செய்யுங்க, அந்த பாடல் தெரிந்த பாடல், அதை நீங்கள் எல்லோரும் பாடும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கோங்க. ஆமென். அந்த ஒரே உங்களுடைய கல்வாரி ஸ்நேகம் எங்களுடைய இருதயங்களை கரைக்கிற இந்த நேரத்திலும் கூட ஆண்டு உரையமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஃபாதர், வி வாண்ட் டு ஜஸ்ட் வர்ஷிப் யூ பிகாஸ் யூ ஹவ் நாட் ஹோல்ட் எனி திங் பேக் இன் தி ஹெவன் ஃபார் யூ அலோன் லார்ட் ஜீசஸ். யூ ஹவ் கிவன் எவ்ரி திங். உமக்காக நீர் எதையும் பரலோகத்தில் மிஞ்சி வைக்கவில்லை. எல்லாவற்றையும் எங்களுக்காக கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தபடினாலே எங்களுடைய ஆராதனைகளை பூரணமாய் பரிபூர்ணமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த தூய பலியாய் ஜீவ பலியாய் எங்களுடைய சரீரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We worship you Lord Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் இருக்கும் இடங்களிலே ஹல்லேலூயா ஆண்டவரே நாமத்தை சொல்லி துதித்து ஹல்லேலூயா ஆண்டவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி தொழுது கொள்வோம். எஸ் ஹல்லேலூயா. We worship you Lord. We worship you Lord. We worship you Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இயேசுவே உம்மை உயர்த்திடுவோம். இயேசுவே உம்மை போற்றிடுவோம். இயேசுவே உம்மை உயர்த்திடுவோம். இயேசுவே உம்மை போற்றிடுவோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீர் செய்த எல்லாம், நீர் செய்த எல்லா நன்மைகற்காக உமக்கே ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாம், உமக்கே, உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. உம்மொருவருக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரே என் ஆதாரமே, நீரே, நீரே என் துணையாளரே. அன்று உரே எங்கள் வாழ்க்கையில் நீரே, நீரே என்
ஆதாரமே நீரே என் துணையாளர், நீரே என் துணையாளரே, துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமப்பவரே இயேசுவே ஆண்டவரே, துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமப்பவரே, சொல்லம் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை. கடைசியாய் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை பார்த்து, உமக்கே ஆராதனை, உம்மொருவருக்கே உமக்கே ஆராதனை. எஸ் லார்ட், உம்மொருவருக்கே ஆராதனை, மகிமை, துதி, கணம் யாவையும் செலுத்துகிறோம். பாத்திரர் நீரே என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறோம். We acknowledge your honor, O Lord Jesus. We acknowledge your power, O Lord Jesus. You are omnipotent, omniscient God, O Lord Jesus. You can do everything. நீர் ஆண்டவரே சகலத்தையும் உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. May God bless this service in Jesus name. சர்ச் ஹிஸ்டரியில் இந்த வாரம் வந்து பேஷன் வீக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குருத்தோலை நைட்டில் பாம் சண்டேல ஆரம்பித்து அது ரிசரக்ஷன் சண்டேல முடியும். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், என்ன நாட் மித்தாலஜிஸ், கட்டுக்கதைகள் அடையாது, சரித்திரபூர்வமான உண்மைகள். ஸோ நம்ம வந்து இப்போ பாம் சண்டே நம்ம கொண்டாடணுமா, ஈஸ்டர் நம்ம கொண்டாடணுமா, குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடத்தணுமா, இப்படிலாம் நம்ம இந்த கேள்விகளுக்குள்ளே போகாமல் நம்ம அந்தந்த அந்த நாட்களில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. ஆண்டவர் ஏதோ செஞ்சுருக்கிறாரு, அதனால தான் பைபிளை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த நாட்களில் கத்தர் என்ன செஞ்சுருக்கிறாரோ அதை நம்ம எடுத்துக்கொண்டு கை பின்பற்ற நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், விசேஷமாக இந்த வீக், இந்த சண்டே டு இந்த சண்டே வந்து யூதர்களுக்கு ரொம்ப பிரதானமான நாட்கள், நமக்கும் பிரதானமான நாட்கள். நான் ஏன் நமக்கு பிரதானமான நாட்கள் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் அல்லது திருச்சபை வாழ்க்கையில் கத்தர் சில காரியங்களை இந்த வாரத்தில் தான் செஞ்சுருக்கிறார். அவர் மனுஷனாக இந்த காலத்தில் சர்ச்சை சுத்திகரித்தார். ஏன்னா நான் பாம் சண்டே கூட பிரசங்கம் பண்ணேன், எக்ஸ்ப்ளாய்டிங் குரூப் ஒன்று இருக்குது, அதை கத்தர் துரத்துனார். ஸோ ஹி கான்சக்ரேட்டட் த சர்ச். என்ன ஒன்று, இன்னொன்று பாருங்கள், ஹி ஸ்போக் அகேன்ஸ்ட் ஹிப்போக்ரசி, மாய்மாலத்துக்கு விரோதமாக ரொம்ப கண்டம் பண்ணி பேசினார். அதை தான் இன்றைக்கி ஷார்ட்டாக சில காரியங்கள் மேத்தி 20 சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, மூணாவது என்ன பண்ணார் அப்படின்னா, பஸ்காவுக்கு ஆயத்தப்படுத்த சொன்னார். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுங்க, உங்களே ஆயத்தப்படுத்துங்கள், வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க, மென்டலாக, ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க. இப்போ நீங்கள் வாங்க 23 வாங்க, வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபாரிசி. அப்போ நம்ம கேட்கலாம், பரிசேயர்கள் அன்னைக்கு யூதர்கள் மத்தியிலிருந்த ஒரு கூட்டம், பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவங்கெல்லாம் ஒரு 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 குரூப் ஆஃப் ஜூயிஷ் செக்ட், அல்லது ஜூயிஷ் செக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏன் இதை பற்றி இன்றைக்கி பேசணும், நீ நல்லா கருங்க, ஸ்டில் தேர் ஆர் ஃபாரிசீஸ், மாடர்ன் ஃபாரிசீஸ், பென்டிகாஸ்டல் ஃபாரிசீஸ், இதெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பரிசேயர் அப்படிங்கிற ஒரு இனம் தான் இன்றைக்கி இல்லை ஒழிய, பரிசேயனுடைய குணாதிசயம் நமக்குள்ளே என்ன செய்கிறது, இருக்கிறது. யார் பரிசேயன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், 23 வாச கிளீனாக தெரியும். நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக சில காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் 23 வாசிங்க, வாசித்து நீங்கள் நிறைய கேரக்டர்ஸை என்ன செய்யுங்க, கண்டுபிடிங்க. நான் ஷார்ட்டாக சில காரியங்கள் சொல்கிறேன். நம்பர் 1, இவங்க யார் முதல்ல அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார் 23:3, அவங்கள பார்க்காதீங்க, அவங்க செய்திகளை கேளுங்க. நீங்கள் கை கொள்ளும்படி உங்களுக்கு அவர்கள் சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்களின் செய்கையின்படியோ செய்யாதீங்க. ஏன் அப்படி சொன்னார், நம்பர் 1, அவங்க சாட்சியின் ஜீவியம் இல்லாதவர்கள், சாட்சியின் ஜீவியம் இல்லாதவர்கள், தே டோன்ட் லிவ் அக்கார்டிங் டு தி பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது டெஸ்டிமனி இல்லாத ஆட்கள், ரொம்ப எளிமையாக சொன்னான், சாட்சி ஜீவியம் இல்லாதவங்க. பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போவாங்கயா, ட்ரெஸ்ஸை வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, நகையெல்லாம் கழட்டிருப்பாங்க, நல்ல பாட்டு பாடு, கிறிஸ்தவான சண்டை போடுவாங்கயா, சாட்சியின் ஜீவியம் இல்லாதவர்கள். நல்ல கிறிஸ்தவ தான், காணிக்கு நிறைய கொடுப்பார், ஆனால் லஞ்சம் வாங்குவார், சாட்சி ஜீவியம் என்ன செய்யல அவங்க இல்லை. நல்லா ஜோம் பண்ணுவாங்க, அன்னி பாஷெலாம் பேசுவாங்க, ஆனால் டப்புன்னு கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்துருவாங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் பரிசேயனுடைய ஆவி. அப்போ நம்ம என்ன செய்யணும், பரிசேயனுடைய ஆவி, சாட்சியின் ஜீவியம் இல்லைன்னா நமக்குள்ளே பரிசேய ஆவி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிச்ச ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து காண்பிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எங்கெல்லாம் எங்களால் வாழ்ந்து காண்பிக்க முடியவில்லையோ அங்கெல்லாம் நீ உதவி செய்யும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், சுமப்பதற்கு அரிய பாரமான
சுமைகளை கட்டி மனுஷ தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடார்கள். ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தங்கள் செய்யாத ஒரு காரியத்தை இன்னொருனை செய்ய வைக்கிறார்கள், அது பரிசையாகும். பீப்புள் ஃபோர்ஸ் அதர்ஸ் டு டூ வேர் தே டோன்ட் டூ எனி திங். என்ன இந்த ஒரு பழைய கதை சொல்லுவாங்களே, காந்திகிட்ட ஒரு அம்மா கூட்டு போனாங்களாம், சீனி ரொம்ப சாப்பிட்றான் ஐயா, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்புங்கனாங்களாம். காந்தி போயிட்டு நாளைக்கு வாங்கினாராம், நாளைக்கு இந்த அம்மா கூட்டு போயிருக்காங்க, ரெண்டு நாள் கழித்து வாமானாராம், ரெண்டு நாள் கழித்து கூட்டு போயிருக்கு, அடுத்த வாரம் வாமானாராம், அடுத்த வாரம் கூட்டு போயிருக்கு, இன்னும் மூணு நாள் கழித்து வாமா, மூணு நாள் கழித்து கூட்டு போயிருக்கு. கழிச்சு அந்த பையனை கொடுத்துனா, தம்பி சீனி சாப்பிடாதப்பா அப்படின்னாராம். இந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, இது அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே, சீனி சாப்பிடாதப்பன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ நாள் தள்ளி வச்சுருந்தீங்க. அப்போ காந்தி சொன்னாராம், நீங்கள் இந்த பையனை கூட்டு வந்து சீனி சாப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது நான் சீனி சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ இன்றைக்கி ஏன் சாப்பிடாதீங்க அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறேன்னா, இன்றைக்கி தான் அதை சாப்பிட அதை விட்டுற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். பாருங்கள், ஒரு ரசிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஒரு உணர்வு. என்ன உணர்வு? நான் செய்யாத ஒன்றை அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அது தப்பு நம்ம கையில் வச்சுட்டு சுற்றி நிறைய தப்பு நம்ம கரெக்ட் பண்ணிகிட்ருப்போம், அது பரிசை ஆவி. நம்ம ஆண்டோட எல்லாரையும் சேர்த்தா நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் வந்து எங்களால் முடியாத ஒன்றை இன்னொருத்தர் ஆட்கள் மேலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது, நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே, அதுங்களுக்கு நீ கிருபை தாரோம் அப்படின்னு கேட்கணும். மூணாவது பாருங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தே ஆர் செல்ஃப் சென்டர்ட் பீப்புள், சுயநலவாதி. என்ன செஞ்சாலும் மனுஷன் மனுஷன் தான் செய்யணும், மனுஷன் மனுஷனுக்கு பார்வை செய்யணும், ஜோமனாலும் மனுஷன் பார்வை செய்யணும். என்ன சொல்கிறேன், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தான். இப்போ இந்த யூடியூப் இது வந்து யாருக்கு போடுறோம், நம்ம சர்ச் ஆட்களுக்கு தான் போடுறோம். நீங்கள் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, சந்தோஷம். ஆனால் மெயினாக நம்ம எங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, நம்ம விசுவாசிகளுக்கு போகிறோம், நம்மளை டச் வச்சுக்கிறதுக்கு, இது மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வர்றதுக்கு, உங்களை ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. இதுதான் ஆராதனை நாங்கள் சொல்ல வரல, இது வந்து உங்களுக்கு ஒரு மாடல் அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா, ஒரு 20 மினிட்ஸ். அப்புறம் நீங்கள் ஆராதிங்க, தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கள், தொடர்ந்து பைபிள் வாசிங்க. இதுக்கு தான் நம்ம செய்கிறது எல்லாமே மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸ்போசிசம், த கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்போசிசம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பண்ணுற எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணணும், அதில் ஃபேஸ்புக், சோஷியல், ட்விட்டர், வாட்ஸ்அப், எல்லாத்துலேயும் அதை பண்ணும் இதை பண்ணும். ஸோ அது வந்து ஒரு செல்ஃபிஷ், இது தற்பிரியர். ஒரு ஏழைக்கு கொடுக்குற ஒரு அரிசியை கூட டக்குனு செல்ஃபி எடுத்து போடுறோம் ஒருத்தன். ஸோ என்ன சொல்கிற, இதெல்லாம் இல்லை, நம்ம சர்ச்சிலையும் ஹெல்ப் பண்ணோம், பட் நம்ம யார் 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 ஹெல்ப் பண்ணோன்னு சொல்ல இன்றைக்கி வர லீடர்ஸ் குரூப்பில் சொன்னோம், லீடர்ஸ் எல்லாம் போட்டிங்க, நான் லீடர்ஸ் குரூப்பில் பேர் போடணும்னு சொன்னேன். நீங்கள் ஐ தேங்க் ஆல் த லீடர்ஸ் ஃபார் ரெஸ்பெக்டிங் த அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் யாருமே உங்கள் குரூப்பில் போடல, பர்சனலாக எனக்கு அனுப்புனீங்க நிறைய பேர், உங்கள் நாலேஜுக்கு தெரிஞ்ச ஆட்கள், அதை தாண்டி நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம சர்ச்சு யூடியூப்பில் போடணும் அவசியம் இல்லையே. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் செய்கிறேன்னு சொல்லி நான் போடுறேன் அப்படின்னா வாங்குறனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? மீடியாவுக்கு இவன் கஷ்டப்பட்ட ஆளுங்கிறத காமிக்கிறோம், அது அவசியமா? அதை கஷ்டப்பட்ட அந்த விசுவாசியுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஸோ அது நிறைய நம்ம அதை யோசிக்க தவறும். ஸோ பின்ன இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக போடுறோன்னா ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போடலாம், இதெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஓகே. அந்த ஆட்களோடு பிடிச்சி சில பேர்லாம் பிள்ளைகளோடு வந்து நிற்கிறாங்க, அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, அவங்க மனசு எவ்வளோ கூணி இருக்கும், எவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் பரிசையினுடைய ஆவி. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், அவங்க ஜனங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷன் காண வேணும். ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் பண்ணுறது கூட இன்றைக்கி மீடியாவில் போட்டுட்டு தான் பண்ணுறான் ஃபாஸ்டிங். சகோதரர் இப்பொழுது தான் 40 நாள் அவர் உபவாசித்து ஜெபித்து விட்டு நேரடியாக இந்த கூட்டத்துக்கு தான் வருகிறார் அப்படின்னா பயங்கர பில்டப் ஆட்களுக்கு எல்லாம். ஸோ இதெல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய மோசமான காரியங்கள். கொஞ்சம் நம்ம என்ன தான் இருக்கணும், கவனமாக இருக்கணும், நம்ம சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்களை ப்ரொமோட் பண்ணுற எதையும் நாங்கள் செய்யாமல் இருக்கிற கிருபைகளை தாரோம், நாங்கள் செல்ஃப் சென்டராக இருக்கக்கூடாது ஆண்டவரே, உண்மை போல கேட்கணும். அடுத்தது பாருங்கள், இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, விருந்துகளில் முதன்மையான இடம், ஜபாலயங்களில் முதன்மையான ஆசனம், சந்தைவெளியில் வந்தனம், மனுஷரால் ரபி ரபி. மனித கணத்தை முக்கியப்படுத்துவாங்க, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த ஹியூமன், மனிதனுக்கு கணம், ஐயா ஐயான்னு சொல்லணும். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு ஒரு பாடம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு ஒரு பேராசர்ச் ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன், அது காலேஜ் ரிலேட்டடாக. ஸோ நான் அப்போ காலேஜ் பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தேன். சரி, நான் அப்போனா ரெவரன் என்னை கூப்பிட்ருக்காங்க, அதில் வந்து வேதாகம கல்லூரி ஆசிரியர் அப்படிலாம் போடல, சகோதரர் ஸ்டான்லி மாணிக்கராஜ், கீழே பேராசிரியர் அப்படி தான் போட்டிருந்தது. அப்போ எனக்கு அதை அந்த நோட்டீஸை பார்த்த உடனே துருதுருன்னு வந்தது, அந்த கோஆர்டினேட்டரை கூப்பிட்டு சகோதரன் போட்டிருக்காரு, நான் ரெவரன்ல ரெவரன் நான் சொல்லுது ஒரு
எயிட்டீன் இயர்ஸ் பேக் நான் சொல்கிறேன். வந்த புதுசில் வேகமாக தானே இருப்போம். என்ன நம்ம ரெவரன் போடலையே, அல்லது பாஸ்டர்னு போடலையே, பாஸ்டர்னு ஏன் மறைக்கிறாங்க, பாஸ்டர்னு மறைச்சி ஏன்? ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு அப்பவே பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. நம்ம சகோதரர் தானே, ஒன்றும் தப்பு இல்லையே. சிஸ்டர்னு போட்டிருந்தா தான் நம்ம என்ன செய்யணும், மறுத்தப்பட்டிருக்கணும். பிரதர் தானே போட்டிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்கிட்ட கேட்கல, நல்ல வேலை அவர்கிட்ட கேட்கல. ஸோ இன்றைக்கி நம்ம மெச்சூர் ஆகிருக்கோம். ஏன்னா இன்றைக்கெலாம் நான் டிகிரியை கூட போய் ஏன்னா மலேசியாக நான் போயிருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், எம்டிஹெச் பாஸ்டர் எம்டிஹெச் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டார். அதுலேருந்து நமக்கு இப்போ டிகிரிஸ் எங்கேயுமே யாரும் என்ன செய்யறதில்ல, போடுறதில்லை. எங்கே படிச்சிங்கன்னு கேட்ட காலம் போய் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற காலத்தில் இருக்கும். ஏன்னா இப்போ என்னோடய கைடு டாக்டர் ஞானவரம், அவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படித்தவர். ஆனால் அவர் வெறுமனே எம் ஞானவரம் அப்படி தான் போடுறார். ரெவரன் டாக்டர், சிஎஸ்சியில் ஒரு பெரிய ஆள், ரெவரன் டாக்டர்னு கூட போட மாட்டார், பின்னாடி பிஹெச்டி ஆக்ஸ்ஃபோர்ட்னு போட மாட்டார். இந்த நிறைய கூடம் தழும்பாது அப்படி சொல்லுவோம். ஸோ நம்மளாம் ஆரம்ப நாட்களில் அப்படி கொஞ்சம் இருக்கணும். முதிர்ச்சி காலத்தின் போகும்போது நம்ம என்ன வரணும், ஆண்டவரே மனுஷ கணம் வேணாம். நீங்கள் மீடியாவில் பாருங்கள், 1, 2, 3 ஸ்டேஜ் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, ஒரு ப்ரொஃபஸர் அவங்க அப்பா இறந்துட்டார் அப்படிங்கிற போட்டதை 5 மினிட்ஸில் 100 பேர் லைக் பண்ணாங்களாம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துறேன், காஃபின் பாக்ஸில் அப்பா இறந்துட்டான்னு பிக்சரோடு போட்டிருக்காங்க, அதை போய் லைக் பண்ணுறானே. அப்போ அவர் சொல்கிறாரு, லைக் பண்ணுறது ஒரு அடிக்ஷன், ஒரு ஸ்டேஜு, என்னன்னு தெரியாமல் லைக் பண்ணுவான். அதை கமெண்ட் பண்ணுறது ஒரு ஸ்டேஜு, இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறாரு. நான் இன்னொரு ஸ்டேஜ் சொல்கிறேன், இது 4th ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ் தெரியுமா, நம்ம போட்டதை எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கிறான், எத்தனை பேர் பார்த்துருக்குறான், எத்தனை பேர் பிடிக்கல, எத்தனை பேர் லவ் சிம்பிள் போட்டிருக்கிறான், எத்தனை பேர் இப்படி போட்டிருக்கான், எத்தனை பேர் இப்படி போட்டிருக்கான், இப்படிலாம் என்ன செய்கிறாங்க பார்க்கணும். அந்த சிம்பிள் போட்டு போட்டு பார்த்து, ஐயோ 4 பேர் இப்படி போட்டாங்களா, என்ன பண்ணுறது. நான் என்ன சொல்ல, நம்ம எதுக்கு போஸ்ட் பண்ணுறோம், 4 பேர் பார்த்து நம்மளை பாராட்டணுங்கிறதுக்கா இல்லை. 100 பேர் நம்மளை திட்டினா கூட நமக்கு கவலை கிடையாது. நமக்கு கத்தர் சொன்னதை நம்ம செய்கிறோம், நமக்கு மீடியா வாய்ப்பு இருக்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த கான்டெக்ஸ்ட்டில் சில காரியங்களை செய்கிறோம், அவ்வளோதான். ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன செய்யணும், மனுஷங்கள்ட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் வரணும்னு எதிர்பார்ப்பாதீங்க. மனுஷன் செய்ய மாட்டான் அப்படி. 100 பேர் உங்களை பாராட்டினா கண்டிப்பாக 10 பேர் உங்களை திட்டுவாங்க. அதுக்கும் உங்களுடைய மனசில் நீங்கள் என்னதான் இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அது பரிசை ஆவி. இன்னொன்று பாருங்கள், மாயக்காரனே ரொம்ப கோபம் சொல்கிறாரு, நீ விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். எக்ஸ்பிளாய்டேஷன், வென்எவர் வி எக்ஸ்பிளாய்ட் சம்படி பை யூஸிங் த பவர், த பொசிஷன் ஆர் பொசிஷன், வி ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ். இன்ஜஸ்டிஸ், அநியாயத்தை நம்ம செய்கிறோம். காட் ஆல்வேஸ் ஹேட்ஸ் இன்ஜஸ்டிஸ் அண்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். பாருங்கள், நீங்கள் உடனே கவர்மெண்ட் கோர்ட்டு இதுதான் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படி அந்த பெரிய லெவல் அந்த சிஸ்டத்துக்கு போக வேண்டாம். உங்கள் லெவலில் உங்கள்கிட்ட இருக்கிற எதையாவது வச்சு ஆட்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறீங்களா, யோசித்து பாருங்கள். உங்கள் பொசிஷனையோ, உங்கள் பணத்தையோ, உங்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கையோ, எதையோ ஒன்று வச்சு, ஐ எம் எக்ஸ்பிளாய்டிங் சம்படி. ஏ ரிச் மே எக்ஸ்பிளாய்ட் த புவர், அண்ட் எஜுகேட்டட் மே எக்ஸ்பிளாய்ட் தி இல்லிட்ரேட். ஸோ என்கிட்ட ஒருத்தன் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஒருத்தனை எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறோமா, யோசிப்பாங்க. நம்ம வீடுகளுக்கு இந்த சர்வன்ஸை நம்ம எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறோமா, யோசித்து பாருங்கள். அப்போ அவனை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் நீர் அறிவிருக்கிற ஒரு காரியம், அது மாய்மாலம், அது பரிசையினுடைய ஆவி, அது எனக்குள்ளே வரக்கூடாது. எந்த காலகட்டத்திலையும் எதை வைத்தும் நான் ஆட்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணாதபடி இருக்க எனக்கு கிருபை தரும் ஆண்டவரே. பாருங்கள் இன்னொன்று பாருங்கள், இவன் என்ன பண்ணுறான்னா, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படிக்கு சமுத்திரத்தின் பூமியை சுற்றி வர. பரிசை ஆவியானது ஹி வில் மேக் ஃபாலோவர்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும், நீங்கள் தானே என்ன பண்ணணும், வி ஹவ் டு மேக் கிங்டம் ஃபாலோவர்ஸ். என்ன அதான் நம்ம கன்சர்ன். தேவராஜ்யத்திற்கு ஆட்களை டைவெர்ட் பண்ணணும். யோவனால் ஸ்தானன் அழகாக சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டாம், அப்படி தான் சொன்னார். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு குரூப்பு, எனக்கு ஒரு பேஜ், எனக்கு ஒரு சர்க்கிள், எனக்கு இவ்வளோ லைக்ஸு. ஸோ நான் சொல்லுது இவ்வளோ பேர் கேட்கணும். இந்த மைண்ட் செட்டப்புக்குள்ளே நிறைய பேர் போயிருக்கலாம், ஆனால் நம்ம போகக்கூடாது. நம்ம யாரையும் நம்முடைய மார்க்கத்தானாக்கும்படி, நம்மை பின்பற்றும்படி யாரையும் நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். இயேசுவை பின்பற்றும்படி நம்ம எப்போவுமே என்ன செய்யணும், நம்ம ஆட்களை டைவெர்ட் பண்ணணும். எங்கள்கிட்ட ஒன்று, நாங்களும் உங்களை போல சாதாரண மனிதர். பேதுரெலாம் நீ சொன்னார், நாங்களும் உங்களை போன்ற சாதாரண மனிதர். எங்கள்கிட்டயே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் அதை தான் சொன்னார், நாங்கள் உங்கள் போன்ற சாதாரண மனிதர்கள். ஸோ பெரிய பெரிய அப்போஸ்தலர்களே சொல்லியிருக்கும் பொழுது நம்ம சொல்லலாம், நம்ம சாதாரணமான ஆட்கள் ஒன்றும் அங்கேயோ, யூ ஜஸ்ட் லுக் அட் ஜீசஸ். இயேசு நீங்கள் நோக்கி பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி தானே. ஸோ இது வந்து தவறான இன்னொரு காரியம் சொல்லிடுறேன், தவறான சத்தியத்தை போதிக்கிறவர்கள், த ஒன் ஹூ டிஸ்ட்ராட்ஸ் த டாக்டின்ஸ் ஆஃப் காட். கிருபை வந்தாச்சு, அதாவது நியாயப்பிரமாணம் வேண்டான்னா சிலுவையில் மறிக்க போகிறார் ஆண்டவர். மேசியை வந்திருக்கார், இவன் என்ன சொல்கிறான், திரும்ப நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி ஆட்களில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வரும்பொழுது
இந்த கிருபையின் காலத்துக்கு நம்ம போகும் பொழுது அந்த அந்த காலகட்டத்தில் கத்திரி என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்கோ அதை சொல்லணும். திரும்ப 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 அந்த பழைய சத்தியங்கள் ஆட்டில் மார்க்கத்தானாக்கணும், கஷ்டப்படுத்தணும், இதை நம்ம செய்யக்கூடாது. ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது. கத்திரி சுத்தமானலாம் இன்னொரு இதை நம்ம டிஸ்கஷன் வைப்போம், நாளைக்கு ஒரு நாள் கழிச்சோம் பாஸ்டர்ஸ்லாம் உட்காந்து பேசுவோம். நீங்கள் பாருங்கள், அதாவது நிறைய ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும், எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸோ பைபிளுக்கு திரும்ப நான் சொல்கிறேன், தெர் இஸ் நோ ப்ராஃபசிஸ் நோ ரெவலேஷன் அப்பார்ட் ஃப்ரம் த பைபிள். வேதத்துக்கு வெளியே தீர்க்க தரிசனமோ வெளிப்பாடோ கிடையாது. ஸோ ஒரு ஆள் சொன்னது வேதத்துக்கு ஒத்து போகலையா, நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு என்ன செய்யலாம், யாராக இருந்தாலும் அவங்களை என்ன செஞ்சிடலாம், நீங்கள் மறுத்துடலாம். ஸோ சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன், பட் நிறைய இருக்குது. ரீட் மேத்யூ 23 அண்ட் லேர்ன்ஸ் அவர்கள் வைட்டல் பிரின்சிபல்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர் அண்ட் கமிட் யுவர் செல்ஸ். இஃப் தெர் இஸ் எனி ஆட்டிடியூட் ஆஃப் ஃபாரிசீஸ் இன் யுவர் லைஃப், யூ ஜஸ்ட் கன்ஃபஸ் இட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பரிசேயனுடைய ஆவி அல்லது அவனுடைய மனப்பான்மை மாய்மாலம் ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்குன்னா ஜஸ்ட் அறிக்கை செய்யுங்க, மனம் திரும்புவோம், புதிய இடத்துக்கார கொடந்து போவோம். கத்த நிச்சயமாக நம்ம எல்லோரையும் ஆசிரியப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுறோம். உங்கள் வீடுகள், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. விசேஷமாக மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக ஜோம் பண்ணுறோம். கத்திர நம்மளை உங்களை எல்லாரையும் பாதுகாப்பார், உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பார், தீங்குகள் உங்களை வராதபடி காப்பார். கத்தருடைய கிருபை உங்களோட தங்கியிருப்பாங்க. ஆமாம்.